துரோணாச்சாரியார் அனைத்து விதமான போர்க்கலைகள்ல தலை சிறந்தவர். 100 கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் பயிற்சிகளையும் வில்வித்தைகளையும் சொல்லிக் கொடுத்த குரு. அப்படிப்பட்ட துரோணாச்சாரியாரையே ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு வில்வித்தைகள்ல சிறந்த வீரனா இருந்தவர் தான் அர்ஜுனன். அர்ஜுனோட வில்வித்தைக்கு முன்னாடி யாருமே நிகர் இல்லைன்னு மார் தட்டிக்கிட்டு இருந்தார் துரோணாச்சாரியார். அப்படி ஒரு நாள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே ஒரு போட்டி அஸ்தினாபுரத்துல இருக்கிற அரங்கத்துல நடத்துறாரு துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியாரோட கண் முன்னாடியே பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டையிட்டு தங்களோட வீரத்தையும் திறமையும் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. பாண்டவர்களோட ஈட்டி, கடாயுதம், வாள்வீச்சு, உடல் வலிமை இப்படி எல்லா வித்தைகளுக்கும் இணையான வீரர்களா இருந்த கௌரவர்களால அர்ஜுனனோட வில்வித்தைக்கு முன்னாடி ஈடு கொடுக்க முடியல. தன்னோட சீடனான அர்ஜுனோட வில்வித்தைக்கு முன்னாடி யாருமே இணை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட துரோணாச்சாரியார் அரங்கத்துல கூடியிருந்த மக்களுக்கு முன்னாடி ஒரு சவால விடுறாரு. என் சீடன் அர்ஜுனன் தெய்வீக அஸ்திரங்களை கற்று தேர்ந்த வீரன், சிறந்த வில்லாளி, கனப்பொழுதில் கணைகளை தொடுக்கும் மாவீரன் அர்ஜுனனுக்கு இணை அர்ஜுனன் மட்டுமே. அரங்கத்தில் இருக்கும் மக்களே, அர்ஜுனனை எதிர்த்து நிக்க எவருக்கும் துணிவுண்டோ? இந்த மாதிரி துரோணாச்சாரியார் சொல்லி முடிச்சதும் மக்கள் கூட்டத்துல ஒரு அமைதி ஏற்பட ஆரம்பிக்குது. துரோணாச்சாரியார்ல இருந்து பாண்டவர்கள்ல இருந்து 100 கௌரவர்கள் வரைக்கும் மௌனமா இருந்த நேரத்துல மக்கள் கூட்டத்துல இருந்து காத்துல சீறி பாஞ்சி வர ஒரு அம்ப அர்ஜுனன்ல இருந்து துரோணாச்சாரியார் வரைக்கும் கவனிக்கிறாங்க. அந்த அம்ப எய்த வீரன் யாருன்னு பார்க்கும்போது தாமரை கிண்ணத்தில் தவழ்ந்து வந்த சூரிய புத்திரன், தானம், வீரம், நட்பு என அனைத்திற்கும் இலக்கணமாய் திகழ்ந்தவன், மகாகுரு பரசுராமரின் அன்பு சீடன் மாவீரன் கர்ணன். அப்படிப்பட்ட கர்ணன் தன்னோட வில்வித்தைகளை மக்களுக்கு முன்னாடி காட்டும்போது இதுவரைக்கும் அர்ஜுனனோட வில்வித்தைகளை மட்டுமே பார்த்த மக்கள் கர்ணனோட வில்வித்தையை பார்க்கும்போது ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறாங்க. துரியோதனனும் கர்ணனோட திறமையை கண்டு வியக்கிறான். இந்த நேரத்துல தான் கர்ணன் அர்ஜுனனுக்கு நேரடியா போட்டிக்கு ஒரு சவாலை விடுக்கிறாரு. அதே நேரத்துல கர்ணனை பார்த்து அரச வம்சத்தோடு ஒரு அரசன் தான் போட்டி போடணும்னு சொல்லி கர்ணனை அவமானப்படுத்துறாரு கிருபாச்சாரியார். கர்ணன் அவமானப்படுறதை தாங்க முடியாத துரியோதனன் கர்ணனை அங்க தேசத்துக்கு இனி கர்ணன் தான் அரசன் எல்லார் முன்னாடியும் அறிவிக்கிறாரு. அப்போதான் தன்னோட மகன் அரசன் ஆனதை நினைச்சு சந்தோஷத்துல கட்டி பிடிக்கிறாரு கர்ணனோட தந்தையான அதிரதன். அதிரதன் தேரோட்டின் தெரிஞ்சுகிட்ட பீமன் மக்கள் நிறைஞ்ச மாபெரும் சபையில தேரோட்டியின் மகன் கர்ணன் குலத்தால் தாழ்ந்தவன்னு சொல்லி கர்ணனை அவமானப்படுத்துறாரு பீமன். இங்க அர்ஜுனனை விட கர்ணனுக்கு வில்வித்தைகள் அதிகமா தெரியறதுக்கான காரணம் என்ன? மாபெரும் சபையில குலத்தால் தாழ்ந்தவனு கர்ணனை அவமானப்படுத்தும் போது துரியோதனன் கொஞ்சம் கூட யோசிக்காம அங்க தேசத்து அரசனா கர்ணனை அறிவிக்க வேண்டிய உள்நோக்கம் என்ன? பிறக்கும் போதே கவச குண்டலத்தோட பிறந்த தேரோட்டியின் மகன் கர்ணனோட வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னவாக இருக்கும்? வெல்கம் டு டஃப் இன்ஃபோ தமிழன். பதினாலு வயசு மட்டுமே ஆன குந்தி தேவி துர்வாச முனிவருக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாமே செய்யறாங்க. குந்தி தேவி செய்யற பணிவிடைய பார்த்து மகிழ்ச்சியான துர்வாச முனிவர் ஒரு வரத்தை குந்திக்கு கொடுக்கிறாரு. அந்த வரத்தோட சக்திகள் படி எந்த கடவுளை வணங்கி குழந்தை வரம் கேட்கிறோமோ அந்த கடவுளோட அம்சத்திலேயே குழந்தை குந்திக்கு பிறக்கும்னு வரத்தை கொடுக்கிறாரு துர்வாச முனிவர். முனிவர் கொடுத்த வரம் பலிக்குமா பலிக்காதான்னு தெரிஞ்சுக்க சூரிய பகவானை நினைச்சுக்கிட்டு குந்தி அந்த மந்திரத்தை சொல்றாங்க. சூரிய பகவானும் குந்தியோட கண் முன்னாடி தோன்றி குந்தி கேட்ட வரத்தை கொடுத்துட்டு மாறுகிறாரு. 14 வயசு மட்டுமே ஆன குந்தி தேவி கர்ப்பமாகி கவச குண்டலத்தோட ஒரு குழந்தையும் பிறக்குது. திருமணம் ஆகாத குந்தி குழந்தையை எப்படி வளர்க்கறதுன்னு தெரியாம சமுதாயத்துக்கு பயந்து ஒரு கூடையில பிறந்த குழந்தைய வச்சு நதியோட நீரோட்ட பாதையில விடுறாங்க. நதியில போன அந்த குழந்தை அஸ்தினாபுரத்துல இருக்கிற தேரோட்டியான அதிரதன் கையில அந்த குழந்தை கிடைக்குது. குழந்தை இல்லாத அதிரனும் அவரோட மனைவியும் அந்த குழந்தைக்கு கர்ணன் பெயர் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த கர்ணன் நிறைய தானங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கர்ணனோட இளமை பருவத்துல கர்ணனுக்கு வில்வித்தையை கத்துக்கிட்டு சிறந்த வில்வித்தை வீரனா ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசையோடைய அஸ்தினாபுரத்துல இருக்கிற இளவரசர்கள் பயிற்சி கத்துக்கிற இடத்துக்கு கர்ணன் போறாரு. அங்க இருந்த குரு துரோணாச்சாரியரை பார்த்து வில்வித்தையை சொல்லிக் கொடுங்கன்னு ரொம்ப ஆசையோடையும் பணிவோடையும் கர்ணன் கேக்குறாரு. அதுக்கு துரோணாச்சாரியார் கர்ணன் தேரோட்டியோட மகன் தெரிஞ்சுக்கிட்டு குலத்தால தாழ்ந்த உனக்கு பயிற்சி அளிக்க முடியாதுன்னு சொல்லி கர்ணனை ரொம்ப அவமானப்படுத்துறாரு.
அவமானம் தாங்க முடியாத கர்ணன் துரோணாச்சாரியரை விட சிறந்த வில்வித்தை வீரனா வரணும்னு முடிவு செய்யறாரு. அதனால துரோணாச்சாரியருக்கே போர் பயிற்சிகளை கத்து கொடுத்த குருவான பரசுராமரை சந்திக்க கர்ணன் போறாரு. கர்ணனோட ஆர்வத்தை புரிஞ்சுகிட்ட பரசுராமர் கர்ணன் கிட்ட, நீ அந்தன குலத்தை சேர்ந்தவனான்னு கேக்குறாரு. எங்க தான் ஒரு தேரோட்டோட மகன் தெரிஞ்சா வில்வித்தையை கத்துக்க முடியாதுன்னு நினைச்ச கர்ணன் பரசுராமர் கிட்ட தான் ஒரு அந்தரன்னு போய் சொல்லி வில்வித்தையை கத்துக்கிறாரு. பரசுராமரும் கர்ணனுக்கு எல்லா விதமான போர் வித்தைகளையும் கூடவே சக்தி வாய்ந்த அஸ்திரங்களையும் கர்ணனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு கட்டத்துல கர்ணன் எல்லா விதமான பயிற்சிகளையும் கத்துக்கிட்டு பரசுராமருக்கு இணையான வீரனா மாற ஆரம்பிக்கிறாரு. கர்ணனோட திறமையை பார்த்த பரசுராமர் கர்ணனை தன்னோட அன்பு சீடனா நினைக்கிறாரு. அப்படி ஒரு நாள் பரசுராமர் கர்ணனோட மடியில தலையை வச்சு படுத்து ஓய்வெடுக்கிறாரு. பரசுராமர் கர்ணனோட மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு வண்டு கர்ணனோட காலில் கடிக்க ஆரம்பிக்குது. கடிக்கிற அந்த வண்டை விரட்ட நினைச்சு தான் அசஞ்சா எங்க குரு பரசுராமரோட தூக்கம் களைஞ்சிருப்போன்னு நினைச்சு கர்ணன் அசையாமையே இருக்காரு. வண்டு தொடர்ச்சியா கடிச்சதுனால கர்ணனோட ரத்தம் பரசுராமர் மேல பட ஆரம்பிக்குது. உடனே கண்முழிச்ச பரசுராமர் ரத்தம் யாருடையதுன்னு கேக்குறாரு. கர்ணன் நடந்த எல்லாத்தையும் பரசுராமர் கிட்ட சொல்றாரு. அப்பதான் பரசுராமர் கர்ணன் கிட்ட, ஒரு அந்தனால இந்த வலியை தாங்க முடியாது, உண்மைய சொல்லு கர்ணா, நீ யாருன்னு கேக்குறாரு. அதுக்கு கர்ணன், மன்னிச்சிருங்க குருவே, நான் அந்தனன் கிடையாது, நான் தேரோட்டியின் மகன். தாழ்ந்த குலத்தை சேர்ந்த எனக்கு அவமானம் மட்டுமே இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. அதனால உண்மைய சொன்னா எங்க வில்வித்தையை கத்துக்க முடியாதோன்னு நினைச்சு பொய் சொல்லிட்டேன் குருவே. இப்படியா கர்ணன் சொல்ல, அதுக்கு பரசுராமர், என்னதான் இருந்தாலும் என்னிடம் நீ பொய் சொல்லியிருக்க கூடாது கர்ணா. நீ செய்தது மிகப்பெரிய பாவம், இதற்கான சாபத்தை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். உன் வாழ்வில் இக்கட்டான நிலையில் என்னிடம் இருந்து நீ கற்ற திவ்ய அஸ்திரங்களான பிரம்மாஸ்திரம் உனக்கு பயன்பெறாமல் போகட்டும். இப்படியா பரசுராமர் கர்ணனுக்கு சாபத்தை கொடுக்கிறாரு. அதே நேரத்துல கர்ணனோட மனசை புரிஞ்சுகிட்ட பரசுராமர் சாபத்தை திரும்ப பெற முடியாதுன்னு சொல்லி அதுக்கு பதிலா அவரோட திவ்ய தனுசான விஜய தனுச கர்ணன் கிட்ட கொடுக்கிறாரு. கூடவே இந்த தனுசு உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் வெல்ல முடியாதுன்னு ஒரு வரத்தையும் கர்ணனுக்கு கொடுக்கிறாரு. தன்னோட குருவான பரசுராமர் கிட்ட சாபம் வாங்கினது கர்ணனோட மனசை ரொம்பவே பாதிக்குது. அங்கிருந்து புறப்பட்ட கர்ணன் காட்டு வழியா பயணம் செய்யறாரு. மன அமைதிக்காக தியானமும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு நாள் ரொம்ப பசியில இருந்த கர்ணன் புதருக்கு பின்னாடி மான் இருக்குன்னு நினைச்சு அம்ப விடுறாரு. அம்பு பட்டு காயமடைஞ்ச மானை கர்ணன் பார்க்க போறாரு. புதருக்கு பின்னாடி மான் தான் இருக்குன்னு நினைச்சு கர்ணனுக்கு தான் கொன்னது ஒரு பசுன்னு தெரிய வருது. அடிபட்ட அந்த பசுவும் இறந்து போகுது. தான் ஒரு பசுவை கொன்னுட்டோமே நினைச்சு கர்ணன் கண் கலங்கி நிக்கிறாரு. அப்போதான் பசுவோட சொந்தக்காரர் அந்த பசு இறந்ததை பார்த்துட்டு ரொம்ப கோபப்பட்டு கர்ணனுக்கு சாபத்தை கொடுக்கிறாரு. எனது பசுவை நீ கொன்று விட்டாயே, இதற்கான சாபம் உனக்கு ஏற்படட்டும். நீ ஒரு போர் வீரனை போல இருக்கிறாய், எனவே போர்க்களத்தில் உனக்கு அவசியம் ஏற்படும் போது தக்க சமயத்தில் உன் ரதம் ஆழமாக பூமியில் புதையுண்டு போகும். ரதத்தை மீட்கவும் முடியாமல் உதவியின்றி தவிக்கும் நிலையில் இந்த பசுவுக்கு ஏற்பட்ட அதே முடிவும் உனக்கும் ஏற்படும். இது மாதிரி ரெண்டு சாபங்களை பெற்ற கர்ணனுக்கு மனதளவுல ரொம்ப காயத்தை ஏற்படுத்துது. இதுக்கப்புறம் தான் துரோணாச்சாரியார் அஸ்தினாபுரத்துல தன்னோட சீடர்களை கௌரவிக்கிற விதமா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே போட்டியை நடத்துறாரு. இந்த போட்டியில கலந்துகிட்ட கர்ணனை தான் துரோணாச்சாரியார் குலத்தால் தாழ்ந்தவன்னு சொல்லி கர்ணனை அவமானப்படுத்துறாரு. இதையெல்லாம் கவனிச்ச துரியோதனன் கர்ணனை அங்க தேசத்துக்கு அரசனா அறிவிக்கிறாரு. இதுவரைக்கும் எல்லாரும் கர்ணனை தேரோட்டியோட மகன் குலத்தால் தாழ்ந்தவன்னு சொல்லி அவமானம் பட்டதை மட்டுமே பார்த்து வளர்ந்த கர்ணனுக்கு துரியோதனன் தனக்கு சமமா கௌரவிக்கிறதை பார்த்து கண் கலங்கி நிக்கிறாரு கர்ணன். இதே நேரத்துல துரோணாச்சாரியார் கர்ணனை போட்டியில கலந்துக்க விடாம கர்ணனை போட்டியை விட்டு வெளியே அனுப்புறாரு. அந்த நொடியில இருந்தே பாண்டவர்களுக்கும் கர்ணனுக்குமான பகை உருவாக ஆரம்பிக்குது. துரியோதனன் கர்ணனுக்கு நாடு, கிரீடம், புகழ், பாராட்டு இப்படி எல்லாமே கொடுத்தாரு. அதே அளவுக்கு கர்ணனுக்கு யாருமே கொடுக்காத மரியாதையும் துரியோதனன் கொடுத்தாரு. கர்ணனுக்கும் துரியோதனுக்குமான நட்பு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு காலப்போக்குல உயிர் நண்பர்களா ரெண்டு பேரும் மாற ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு உயிர் நண்பர்கள்னா, ஒரு முறை துரியோதனன் மனைவி பத்மாவதியும் கர்ணனும் பகடை விளையாடிட்டு இருக்கும் போது பத்மாவதி தோற்கிற நிலை வருது. அப்போ அந்த அறைக்குள்ள வந்த துரியோதனனை பத்மாவதி பார்த்துட்டு மரியாதை கொடுக்கற விதமா ஆட்டத்தை விட்டு எந்திரிக்கிறாங்க. விளையாடிட்டு இருக்கும் போதே எங்க போறேன்னு சொல்லி கர்ணன் விளையாட்டுத்தனமா பத்மாவதியை பிடிக்கும் போது பத்மாவதியோட இடுப்புல கைப்பட்டு இடுப்புல கட்டியிருந்த முத்துக்கள் கீழே விழுந்து சிதற ஆரம்பிக்குது. நண்பனுக்கு முன்னாடி இப்படி நடந்துருச்சுன்னு கர்ணன் வருத்தப்படும் போது துரியோதனன் சிதறிய முத்துக்களை எடுக்கவா இல்லை கோர்க்கவான்னு கேக்குறாரு. அதுக்கான அர்த்தம், கர்ணன் மேல துரியோதனுக்கு இருந்த நம்பிக்கையினால எந்த பதட்டமும் கோபமும் இல்லைங்கிறதுனாலதான் இவ்வளவு எளிதா முத்துக்களை எடுக்கவா கோர்க்கவான்னு துரியோதனன் சொல்ல காரணம்.
இதுக்கு அடுத்துதான் திரௌபதியோட சுயம்வரத்துக்கான போட்டி நடக்குது. அந்த போட்டியில கர்ணன் கலந்துக்கிறாரு. கர்ணனுக்கும் திரௌபதிய பிடிச்சிருக்கு, அதே மாதிரி திரௌபதிக்கும் கர்ணனை பிடிச்சிருக்கு. அப்போதான் கிருஷ்ணன் திரௌபதி கிட்ட கர்ணன் தேரோட்டியோட மகன் தாழ்ச்சி குளத்துல பிறந்தவங்கிற விஷயத்த சொல்றாரு. கர்ணன் இலக்கை குறிப்பாத்து வில்லுல இருந்து அம்பு விடுற நேரத்துலதான் மக்கள் நிறைஞ்ச சபையில திரௌபதி தாழ்ச்சி குளத்தில் பிறந்தவனை விவாகம் செய்யன்னு சொல்லி கர்ணன் அவமானப்படுத்தி போட்டியில கலந்துக்க விடாம வெளியே அனுப்புறாங்க. இதுக்கு அப்புறம் தான் அர்ஜுனன் அந்த போட்டியில கலந்துகிட்டு வெற்றி அடைஞ்சு திரௌபதிய பாண்டவர்கள் திருமணம் செய்யறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் சகுனி பாண்டவர்களை சூழ்ச்சி செஞ்சு சூது விளையாட வச்சு போட்டியில தோற்கடிச்சு சபையில எல்லாருக்கும் முன்னாடி துரியோதனன் திரௌபதியோட துகில் உரிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுறாங்க. அப்போதான் திரௌபதி பாண்டவர்கள் கிட்ட உதவி கேக்குறாங்க. ஆனா பாண்டவர்களால உதவி செய்ய முடியாம தலை குனிஞ்சு இருக்காங்க. அடுத்து திரௌபதி கர்ணன் பக்கம் திரும்புறாங்க. ஆனா திரௌபதி கர்ணன் தாழ்ந்த குலத்துல பிறந்ததுனால உதவி கேட்காம அமைதியா இருக்காங்க. இதையெல்லாம் கவனிச்ச கர்ணன் ஏதாவது செஞ்சு திரௌபதியை காப்பாற்ற முயற்சி செய்யறதுக்காக பாண்டவர்களுக்கு கோபம் வர மாதிரி ஐந்து பேருக்கு மனைவியான நீ பத்தினியான்னு திரௌபதியை பார்த்து கர்ணன் கேக்குறாரு. ஆனாலும் பாண்டவர்கள் எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்காங்க. சூதாட்டத்துல தோற்ற பாண்டவர்களை 14 வருஷம் வனவாசம் அனுப்புறாரு துரியோதனன். 14 வருஷம் வனவாசம் முடிச்சிட்டு பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்துக்கு திரும்பி வராங்க. திரும்பி வந்த பாண்டவர்கள் கௌரவர்களை பழி வாங்கணும், அதே நேரத்துல நாட்டையும் திருப்பி மீட்டெடுக்கணும்னு சொல்லி போர் தொடுக்க முடிவு செய்யறாங்க. பாண்டவர்களுக்கு பக்க பலமா கிருஷ்ணன் இருக்காரு. அதே நேரத்துல கௌரவர்கள் கிட்ட கிருஷ்ணர் போர் செய்யாம அமைதியா போக சொல்றாரு. அதுக்கு துரியோதனன் போர் கண்டிப்பா நடந்தே ஆகணும்னு சொல்றாரு. கௌரவர்கள் ஜெயிக்கிறதுக்காக இருக்கிற எல்லா வாய்ப்பையும் ஒவ்வொன்னா கிருஷ்ணர் பறிக்கிறாரு. இருந்தாலும் கௌரவர்களுக்கு இன்னும் பலம் சேர்க்கிற விதமா கர்ணன் இருக்காரு. அதனால கிருஷ்ணர் சில சூழ்ச்சிகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. சக்தி வாய்ந்த அஸ்திரங்களால கூட தாக்க முடியாத அளவுக்கு கர்ணனோட கவச குண்டலம் இருக்கிறதுனால கிருஷ்ணர் இந்திரனை மாறு வேசத்துல அனுப்பி கர்ணன் கிட்ட தானமா கவச குண்டலத்தை கேட்க சொல்றாரு. இந்திரன் இந்த மாதிரி கவச குண்டலத்தை கர்ணன் கிட்ட வாங்க போற விஷயத்த முன்னாடியே சூரிய பகவான் கர்ணன் கிட்ட சொல்றாரு. முனிவர் மாதிரி வேஷம் போட்டு வந்த இந்திரன் கர்ணன் கிட்ட கவச குண்டலத்தை தானமா கேக்குறாரு. சூரிய பகவான் அவ்வளவு சொல்லியும் தானத்தோட மறு உருவமான கர்ணன் தான் உடலோட ஒட்டி இருந்த சக்தி வாய்ந்த கவச குண்டலத்தை தானமா இந்திரன் கிட்ட கொடுக்கிறாரு. இங்க கர்ணன் கவச குண்டலத்தை தானமா கொடுக்க காரணம் கர்ணன் முழுமையா நம்புனது தன்னோட திறமையையும் வீரத்தையும் மட்டும்தான். இதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் கர்ணனை நேரடியா சந்திச்சு போர்ல கலந்துக்க விடாம இருக்க கர்ணன் கிட்ட பேசுறாரு. அன்பு கர்ணா, நீ உன் ஜனன ரகசியத்தை அறிய தவறிவிட்டாய். நீ தேரோட்டியின் மகனும் அல்ல, நீ தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவனும் அல்ல. உன் பிறப்பு தெய்வீகமானது. நீ சூரிய பகவானுக்கும் குந்திக்கும் பிறந்த மகன் என்று அறிவாயோ கர்ணா. இப்படியா கிருஷ்ணர் சொல்ல அதிர்ச்சி அடைகிறாரு கர்ணன். இருந்தாலும் கர்ணன் தன்னோட மித்திரனான துரியோதனை விட்டு வரமாட்டேன்னு சொல்லி கிருஷ்ணரை நிராகரிக்கிறாரு. இதுக்கப்புறம் கிருஷ்ணர் குந்தி தேவியை சந்திச்சு கர்ணனை பத்தி குந்தி கிட்ட சொல்லி கர்ணனை தாய்ப்பாசம் மூலமா போருக்கு வரவிடாம தடுக்கலாம்னு முடிவு செய்யறாரு. மாதா குந்தி, தங்களுக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த குழந்தை எங்கிருக்கிறான் தெரியுமா? அதிர்ச்சி வேண்டாம், யாம் அனைத்தையும் அறிவேன். நீங்கள் அன்று நதியில் விட்ட குழந்தை இன்று உங்களின் மற்ற பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கும் கர்ணன் தான் உங்களின் முதல் மகன். இப்படியா கிருஷ்ணர் சொல்ல குந்தி தேவி கர்ணனை நினைச்சு கண் கலங்கி நிக்கிறாங்க. குந்தி தேவி கிட்ட உண்மையை சொல்லி கர்ணனை போர்ல கலந்துக்க கூடாதுன்னு சொல்ல சொல்றாங்க கிருஷ்ணர். ஒருவேளை கர்ணன் வரமாட்டேன்னு சொல்லிட்டா கர்ணன் கிட்ட 2 வரங்களை வாங்கிட்டு வர சொல்றாரு கிருஷ்ணர். அர்ஜுனனை தவிர வேற யாரையும் கொல்லக்கூடாதுன்னு அர்ஜுனன் மேல ஒரு முறைதான் நாகாஸ்திரம் பயன்படுத்தணும்னு சொல்லி கர்ணன் கிட்ட இருந்து வரங்களை வாங்கிட்டு வர சொல்றாரு கிருஷ்ணர். குந்தியும் கர்ணனை சந்திக்க நேரடியா போறாங்க. கர்ணனும் குந்தி தேவியும் ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கும்போது ரெண்டு பேரும் கதறி அழுகிறாங்க. அப்ப குந்தி கர்ணன் கிட்ட, மகனே கர்ணா, உன்னை பெற்றெடுத்து நதியில விட்டு பாவம் செஞ்சவன் நான் தான் அப்படின்னு சொல்லி குந்தி அழுகிறாங்க. அதுக்கு கர்ணன், ஏமா என்ன பிடிக்கலையா? அன்னைக்கு நீங்க செஞ்ச காரியத்தினால இந்த உலகம் என்ன தாழ்ந்த குளத்துல பிறந்தவனு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்குமா? இப்படியா கர்ணன் கண் கலங்கி கனத்த குரல்ல தன்னோட அம்மாவான குந்தி கிட்ட அழுகிறாரு. அப்ப குந்தி கர்ணன் கிட்ட, நீ என் கூட வா கர்ணான்னு சொல்லி கூடவே துரியோதன அதர்மம் செய்யறவனும் சொல்லி பாண்டவர்களை எதிர்த்து நீ போர் செய்ய வேணாம்னு சொல்றாங்க. அதுக்கு கர்ணன், இந்த உலகமே என்னை அவமதிச்ச நேரத்துல என்னை அரவணைச்சது துரியோதனன் மட்டும்தாமா? என்னோட தாய் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு அன்பு கொடுத்தது அவன் மட்டும்தான் சொல்லி குந்தி தேவி கூட போகாம நிராகரிக்கிறாரு. அப்போதான் குந்தி கிருஷ்ணன் சொன்ன அந்த 2 வரங்களை கர்ணன் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு கர்ணன், இப்ப கூட தாய் பாசத்துல வந்திருக்கீங்கன்னு நினைச்சம்மா, ஆனா என்கிட்ட வரம் கேட்க வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கலமான்னு சொல்லி அழுகிறாரு கர்ணன்.
இறுதியா குந்தி தேவி கேட்ட அந்த ரெண்டு வரங்களையும் கர்ணன் கொடுக்கிறாரு. அப்போதான் கர்ணன் குந்தி கிட்ட ரெண்டு சத்தியங்களை செய்ய சொல்றாரு. போர் முடிகிற வரைக்கும் பாண்டவர்களுக்கு நான் அவங்களோட அண்ணன்னு தெரியக்கூடாது. ஒருவேளை நான் போர்ல இறந்துட்டா என்னோட உயிர் உங்க மடியில்தான் போகணுமான்னு சொல்லி கர்ணன் குந்தி கிட்ட கேக்குறாரு. குந்தி தேவியும் கர்ணன் கேட்ட சத்தியங்களை கொடுக்கறாங்க. இதுக்கப்புறம் தான் பாண்டவர்கள் கௌரவர்கள் எதிர்பார்த்த அந்த மகாபாரத போர் ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் பாண்டவர்கள் எல்லாருமே நிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கௌரவர்கள் எல்லாருமே நிக்கிறாங்க. கௌரவர்கள் படையில முதல் வரிசையில இருந்த கர்ணன பீஷ்மர், அரசர்கள் நிக்கிற முதல் வரிசையில நீ நிக்க கூடாதுன்னு சொல்லி, குலத்தால் தாழ்ந்த நீ போர்க்களத்திலே இருக்க கூடாதுன்னு சொல்லி கர்ணன பீஷ்மன் அவமானப்படுத்தி வெளியே அனுப்புறாரு. போர் சங்கு முழங்க, கருமேகங்கள் சூழ, ஆயிரக்கணக்கான படை வீரர்களோட பிரம்மாண்டமான அந்த ரெண்டு படைகளும் நேருக்கு நேர் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பாண்டவர்கள் இருக்கிற பீமன், நகுலன், சகாதேவன், தர்மன் எல்லாரும் சேர்ந்து கௌரவர்கள் படைய கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறாங்க. அதே நேரத்துல அர்ஜுனனும் பீஷ்மரும் நேருக்கு நேர் மோதுறாங்க. பாண்டவர்களோட படையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்படுது. ஒரு கட்டத்துல கிருஷ்ணரோட சக்தியால அர்ஜுனன் பீஷ்மரை தாக்கும் போது ஆயிரக்கணக்கான அம்புகள் பீஷ்மர மண்ணுல சாய்க்குது. பீஷ்மரோட உயிர் பிரியிற நேரத்துல கர்ணன் பீஷ்மரை பாக்குறாரு. அப்ப பீஷ்மர் கர்ணனை பார்த்து, வா குந்தியின் மகனேன்னு சொல்லி கர்ணனை கூப்பிடுறாரு. நான் குந்தியின் மகன் உங்களுக்கு தெரியுமான்னு பீஷ்மரை பார்த்து கர்ணன் கேட்கும் போது, பீஷ்மர் உன்னோட பிறப்பின் ரகசியம் எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்றாரு. கூடவே பாண்டவர்களும் கௌரவர்களும் இன்னைக்கு ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி போர் செஞ்சு இறந்துகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே இறந்துட்டா நம்ம குடும்பத்துல நீ ஒருத்தனாவது இருக்கணும்னு நினைச்சுதான் உன்னை அவமானப்படுத்தி போர்க்களத்தை விட்டு வெளியே அனுப்புறேன்னு சொல்லி பீஷ்மர் வருத்தப்படுறாரு. அப்போதான் பீஷ்மர் கர்ணன் கிட்ட, இந்த போர் கை மீறி போயிடுச்சு, நீதான் கௌரவர்கள் படைய தலைமை ஏத்து வழி நடத்தும்னு சொல்லிட்டு பீஷ்மர் இறந்து போறாரு. 17வது நாள் போர்ல கர்ணன் கௌரவர்கள் படைக்கு ஆதரவா களத்துல இறங்குறாரு. கர்ணனோட ஆக்ரோஷமான வில்வித்தைக்கு முன்னாடி பாண்டவர்களோட படையால நிக்க கூட முடியல. அதுவரைக்கும் தோல்வியோட விளிம்புல இருந்த கௌரவர்கள் படை கர்ணன் வந்ததுக்கு அப்புறம் வெற்றியை நோக்கி முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. கர்ணனும் அர்ஜுனனும் நேருக்கு நேர் மோத ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுனனோட எல்லா வித்தைகளையும் கர்ணன் முறியடிக்கிறாரு. ஆக்ரோஷமான இவங்க சண்டைய தேவாதி தேவர்களும் பாதாள அரக்கர்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தர்மன், பீமன், நகுலன், சகாதேவன் எல்லாரையும் போர்க்களத்துல தோற்கடிக்கிறாரு கர்ணன். ஒரு கட்டத்துல அர்ஜுனனோட சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் கர்ணனோட தேரை தாக்கும் போது 10 அடி கர்ணனோட தேர் பின்னடி போகுது. அதுக்கு பதிலா கர்ணன் நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல விடும்போது கிருஷ்ணர் அர்ஜுனனை காப்பாத்துறதுக்காக பூமியில தன்னோட காலால கிருஷ்ணர் அடிக்கும் போது பூமி 1 அடி கீழே போகுது. அர்ஜுனோட தலைக்கு வந்த நாகாஸ்திரம் தலையில தாக்காம தேர்ல தாக்கும் போது அர்ஜுனனோட தேர் 3 அடி பின்னாடி நோக்கி போகுது. இத பார்த்த கிருஷ்ணர் தேர்ல இருந்து எந்திரிச்சு சபாஷ் கர்ணான்னு கர்ணனை பாராட்டுறாரு. இங்க அர்ஜுனனுக்கு கர்ணனை கிருஷ்ணர் பாராட்டுறத பார்த்து குழம்பி போறாரு. அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட, மாதவா, நான் விட்ட அஸ்திரத்தால கர்ணனோட தேர் 10 அடி பின்னாடி போச்சு. கர்ணன் விட்ட அஸ்திரத்தால 3 அடி மட்டும்தானே நம்ம தேர் பின்னாடி போச்சு, அதுக்கு ஏன் கர்ணனை பாராட்டுறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர், இல்லை பார்த்தா, கர்ணனோட தேர்ல கர்ணன் மட்டும்தான் இருக்கான், ஆனா உன்னோட தேர்ல வாசுதேவ கிருஷ்ணன் நான் இருக்கேன், அனுமன் உன்னோட தேர்ல கொடியில இருக்காரு, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சத்தோட மொத்த எடை. அப்படி இருக்கும்போது 3 அடி நம்ம தேரை பின்னாடி போக வச்ச கர்ணனோட வீரம் நான் நினைச்சதை விட அதிகமாவே இருக்குன்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு. இந்த இடத்துலதான் அர்ஜுனன் தன்னை விட கர்ணன் சிறந்த வீரன் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிறாரு. தொடர்ச்சியா கர்ணன் அர்ஜுனனை எதிர்த்து யுத்தம் செஞ்சு போர்க்களத்துல முன்னேறும் போது கர்ணனோட தேர் சக்கரம் மண்ணுல புதையுது. தேரோட சக்கரம் மண்ணுல புதஞ்சதுனால கர்ணனால முன்னேறி போக முடியாம போகுது. உதவிக்கு யாருமே இல்லாம தனியா கர்ணன் தேரோட சக்கரத்தை மண்ணுல இருந்து எடுக்க வெளியே போராடுறாரு. இந்த நேரத்துலதான் பசுவ கொன்ன சாபம் கர்ணனுக்கு பலிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்துக்காக தான் கிருஷ்ணரும் காத்திருந்தாரு. உடனே கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட, பார்த்தா, இப்போதே நீ கர்ணனை வதைக்காவிடில் கர்ணனை வெல்வது கடினம் அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அதுக்கு அர்ஜுனன், இல்லை வாசுதேவரே, நிராயுத பாணியான ஒருவரை வதைப்பது போர் விதிகளுக்கு முரணானது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணர், அர்ஜுனா, சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்பாக கர்ணனை நீ வெல்லாமல் விட்டால் இனி எந்த ஜென்மத்திலும் உன்னால் கர்ணனை வீழ்த்த முடியாது. பார்த்தா, எடு உன் காண்டிபத்தை, செலுத்து உனது கணைகளை. இப்படியா கிருஷ்ணர் சொல்லும் போது அர்ஜுனன் வேற வழி இல்லாம தன்னோட காண்டிபத்தோட நாண்ல இருந்து சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை விட போறத கர்ணன் கவனிக்கிறாரு. உடனே கர்ணன் போர் தர்மத்தை அர்ஜுனன் மீறத பார்த்து
கர்ணன் பிரம்மாஸ்திரத்தை உபயோகிக்க முயற்சிக்கிறாரு. இந்த நேரத்துல தான் குரு பரசுராமரோட சாபம் பலிக்க ஆரம்பிக்குது. பிரம்மாஸ்திரத்துக்கான மந்திரம் கர்ணனுக்கு மறந்து போகுது. ஒரு கட்டத்துல அர்ஜுனனோட சக்தி வாய்ந்த அஸ்திரம் கர்ணனோட உடல்ல தாக்கும் போது நிலை தடுமாறி மண்ணுல முதல் முறையா கர்ணன் விழுகிறாரு. மண்ணுல விழுந்த கர்ணனோட உயிர் உடலை விட்டு பிரியாம இருக்கிறத பார்த்து அர்ஜுனன் ஆச்சரியப்படுறாரு. கர்ணன் செஞ்ச தர்மம் கர்ணனோட உடலை விட்டு உயிர் பிரியாம இருக்க காரணமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் இன்னொரு சூழ்ச்சியை செய்யறாரு. ஒரு அந்தரன் மாறி தன்னை மாத்திக்கிட்டு மாறு வேஷத்துல கர்ணன் நோக்கி கிருஷ்ணர் போறாரு. மரணத்தோட தருவாயில இருந்த கர்ணன் கிட்ட கிருஷ்ணர் கர்ணன் செஞ்ச எல்லா புண்ணியத்தையும் தனக்கு தானமா கேட்கிறாரு. கர்ணன் தன்னோட புண்ணியம் கலந்த ரத்தத்தை தானமா கிருஷ்ணர் கிட்ட கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறாரு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கடவுளுக்கே தானம் கொடுத்த ஒரே வீரன் கர்ணன் மட்டும்தான். கர்ணனோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா உடலை விட்டு பிரிய ஆரம்பிக்கிற நேரத்துல கிருஷ்ணர் கிட்ட கர்ணன், மாதவா, என்னுடைய திறனுக்கான அங்கீகாரம் என்னுள் உறைந்த வீரத்திற்கான கௌரவம் என்றுமே கிட்டாதா? அதுக்கு கிருஷ்ணர், கர்ணா, நீ உன் கரத்தில் வெள் ஏந்தாத வேளையில், நீ பயணித்த ரதத்தின் சக்கரம் பூமியில் புதைந்த நேரத்தில், கற்ற திவ்ய வித்தையை நீ அடியோடு மறந்த சமயத்தில், கிட்டியது நல்லதொரு சந்தர்ப்பம் என்று உன்னை வதைக்க முற்படுகிறோமே கர்ணா. இது ஒன்றே காலம் உள்ள வரை உன் வீரத்தை பறைசாற்றும். இப்படியா கிருஷ்ணர் சொல்லி முடிக்க கர்ணனோட உயிர் உடலை விட்டு பிரிய ஆரம்பிக்குது. கர்ணனோட உயிர் இல்லாத சரிதத்தை பார்த்த உயிர் நண்பனான துரியோதனன் அன்பு கர்ணான்னு சொல்லி கதறி அழுகிறாரு. கர்ணன் இறந்த உடலை பார்த்த குந்தி தேவி கர்ணனோட தலையை தன்னோட மடியில வச்சு மகனே கர்ணான்னு அழுகிறாங்க. கர்ணனோட மரணம் போர்க்களத்துல போர் நிறுத்தப்பட்டு ஒரு மயான அமைதியை ஏற்படுத்துது. கர்ணன் தான் தன்னோட அண்ணன்னு பாண்டவர்களுக்கு தெரிஞ்சு எல்லாரும் அழுகிறாங்க. கர்ணனோட உடலுக்கு செய்ய வேண்டிய எல்லா மரியாதையும் கர்ணனோட உயிர் நண்பனான துரியோதனன் செஞ்சு கர்ணனோட உடல் அடக்கம் செய்யப்படுது. இப்படி நண்பனுக்காகவும் தன்னோட திறமைக்கான அங்கீகாரத்துக்கும் போரிட்டு உயிர் விட்ட கர்ணனோட வீரம் இந்த உலகம் உள்ள வரை பறைசாற்றும். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சி இருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம டாஃபே இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உள்ள உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது டாஃபே இன்ஃபோ தமிழன். நன்றி, வணக்கம் மக்களே.